தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணம், முன்னாள் காங்கிரஸ் தலைவர். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை காங்கிரஸ் தலைவர்கள் புறக்கணித்ததை ஆச்சாரியா விமர்சித்தார். கோயிலை கட்டியதற்காக பிரதமர் மோடியை புகழ்ந்தார். கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக கடந்த பிப்ரவரி மாதம் அவர் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தில் நாளை 3வது கட்ட லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ஆச்சாரியா திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார். அவர் கூறியதாவது, நான் காங்கிரஸில் 32 ஆண்டு காலம் இருந்தேன். அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட கோர்ட் அனுமதி வழங்கி கட்டுமான பணிகளை துவங்கிய நேரம் அது. தனக்கு நெருக்கமான தலைவர்களுடன் ராகுல் ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினார். மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு அதிக அதிகாரம் கொண்ட ஆணையம் அமைக்கப்படும், புதிய சட்டம் கொண்டு வந்து ராமர் கோயில் தீர்ப்பை மாற்றிவிடுவோம் என ராகுல் சொன்னார். ஷாபனோ வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கோரிய தீர்ப்பு அப்ப ராஜுவாட்சியில் மாற்றம் செய்யப்பட்டது. அதேபோல ராமர் கோயில் சம்பந்தமான தீர்ப்பை நம்மால் மாற்ற முடியாதா? ஆட்சிக்கு வந்தால் செய்து முடிப்போம் என ராகுல் அந்த கூட்டத்தில் சொன்னதாக ஆச்சாரியா கூறினார். एक बात मैं और बता दूं, मैं कांग्रेस में 32 साल से भी ज्यादा समय मेरा बीता है। जब राम मंदिर का फैसला आया, राम मंदिर बनना शुरू हुआ, उसके बाद राहुल गांधी जी ने अपने नजदीकी लोगों की एक बैठक में अमेरिका के रहने वाले अपने एक शुभचिंतक के कहने पर, इशारे पर, सलाह पर यह बात कही थी कि अगर हमारी सरकार बनती है तो हम सुपर पावर कमीशन बना करके राम मंदिर के फैसले को पलट देंगे। उन्होंने यह भी कहा था, जिस तरह शाहवानों का फैसला राजीव गांधी जी ने पलटा था, 3 तलाक के मुद्दे को लेकर के शाहवानों का फैसला, सुप्रीम कोर्ट का जो फैसला था उसको बदल दिया गया था। तो जब शाहवानों का फैसला बदला जा सकता है तो राम मंदिर का फैसला क्यों नहीं बदला जा सकता है? ஷாபனு கேஸ் என்றால் என்ன? 1978 மத்திய பிரதேசத்தை சேர்ந்த வழக்கறிஞர் முகமது அகமத் கான் தனது முதல் மனைவி ஷாபனுவை முத்தலாக் சொல்லி விவாகரத்து செய்தார். ஜீவனாம்சம் கேட்டு ஷாபனு வழக்கு தொடர்ந்தார். அவருக்கு ஜீவனாம்சம் வழங்க 1985 சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. முத்தலக்கால் பாதிக்கப்படும் முஸ்லிம் பெண்களின் வாழ்வில் ஒளியேற்ற போகும் முக்கிய தீர்ப்பாக இது கருதப்பட்டது. ஆனால் ராஜீவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அடுத்த ஆண்டே புதிய சட்டத்தை கொண்டு வந்தது. ஷாபனுவுக்கு சாதகமாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லாமல் போய்விட்டது. அன்று ராஜீவ் அரசு சட்டம் கொண்டு வந்தது போல இன்று ராகுல் ஆட்சிக்கு வந்தால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மாற்றிவிடுவார், ராமர் கோயில் இருக்காது என ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணம் சொன்னார்.